இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் தளத்துக்கு கண்டிப்பா தேவை கேமரா. சோ அந்த கேமராவை நம்ம சப்ஸ்கிரைபரே எனக்கு அனுப்பியிருக்காங்க. அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை அனுப்புன அந்த சப்ஸ்கிரைபருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சோ எனது சார்பாகவும் உங்க எல்லாரும் சார்பாகவும் அவருக்கு உண்மையிலே மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும். இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட போன் பண்ணி கேட்டிருந்தாங்க, உனக்கு எந்த கேமரா பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், உங்க விருப்பம்னா உங்களுக்கு எது விருப்பமோ அதையே எடுத்து கொடுங்க, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அந்த அண்ணன் வந்து கோப்ரோ வந்து பிடிக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், அதில் நீங்கள் எது எடுத்தாரீங்களோ அதே பண்ணுறேன், அதே எடுத்தாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இப்போ வந்து அவங்க எடுத்து அனுப்பியிருக்காங்க கோப்ரோ கீரோ 11 ப்ரோ. வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓ, கோப்ரோ ஹீரோ 11 ப்ரோவை இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். மக்களே, இதுதான் கோப்ரோ ஹீரோ 11 ப்ரோ கேமரா இருக்குது. மொபைலோடு சிக்னலாக தான் இருக்கும் அந்த கேமரா. அது இது மனசு யாருக்குமே வராது, ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் எனது சார்பாக அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வண்டி சாண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க்கு எல்லாமே அனுப்பியிருக்காங்க. மடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்கு, ஒரு கேபிள் மடி பார்த்தீங்கன்னா என்ன மைக் எக்ஸ்ட்ரா. அதாவது நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க, நம்ம சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காற்று தான், வெதர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால வெளியே இடங்கள்ல போகும்போது இந்த மைக் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்குது. கொஞ்சம் தூரம் போனாலே கட் ஆயிரும், கனெக்ஷன் எல்லாமே கட் ஆயிரும். ஸோ அதனால எல்லாருமே கமெண்ட் பண்ணீங்க, ப்ரோ வாய்ஸ் ஒன்றுமே கேட்க மாட்டேது. ஆனால் இது இனிமேல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தவித ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா மைக் எல்லாமே இருக்கு. சரி, இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வரும்.
இதான் நமக்கு மெயின். கேமரா ஓபன் பண்ணுவோம் மக்களே, கேமரா பாத்துருங்க எப்படி இருக்கணும், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஓபன் அழகா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் கோப்ரோ பார்த்தாலே தெரியும். ஓப்பன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு இருக்கு. நம்ம கோப்ரோ கீரோ 11 ப்ரோவை தான் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கோம். புக்கு எல்லாமே இருக்கு. இது வந்து என்னன்னா இந்த கோடை, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணோம். ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துட்டேன். சரி, நம்ம மெயின் ஐட்டத்தை முதல்ல எடுப்போம். கேமரா என்ன இருக்கு? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மைக் இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் பார்த்தாலே தெரியும். இது வந்து அதுக்கு போடக்கூடிய பேக் கவர். இது வந்து சேஃப்டிக்காக இதுலேயுமே எல்லாமே இருக்கும் பாருங்கள். சரி, இங்கே வச்சிடும், கேமரா எடுப்போம். கேமரா இன்னும் வர மாட்டேங்குது, டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேமரா எவ்வளோங்கன்னு இருக்குன்னு பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா கேமரா எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. சரி, இந்த கவர் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவோம், நமக்கு தேவையில்லை. கேமரா பாருங்க, கேமரா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஸோ இதான் கோப்ரோ கீரோ 11 ப்ரோ கடக்கு பாருங்க. ஸோ இதோட மதிப்பு எல்லாமே நீங்கள் தெரியும்னா யூடியூப்பில் குரோமில் எதில் அடித்தாலும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு இருக்கு. ஸ்டிக்கை பாருங்க, ஸ்டிக்கில் எல்லாமே கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் இருக்குது எல்லாம். அதாவது மூடு, என்ன மூடு இருக்குது எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் இது சொல்கிறேன். கேமரா பற்றி நம்ம எல்லாமே செட்டிங் எல்லாமே மாற்றிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ வந்து என்ன இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஸ்டிக் இருக்குது. அதாவது அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன, லைட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டு எல்இடி. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண பண்ண நைட் டைம் நம்ம விலாக் ஏதாவது பண்ணுறோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ள அமைக்கி பிடிச்சா ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு சூப்பர் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின். இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், பேட்ரி. ஸோ கோப்ரோக்கு ரொம்பவே முக்கியம் பேட்ரி தான். பேட்ரி, கேமரா மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட்டு, ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய மவுண்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது இதுக்குள்ளே ஸ்க்ரூ ரெண்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு தேவையான தான். கேபிள் மேலே மாட்டக்கூடிய மைக். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரில் மாட்டக்கூடிய இது, இந்த ரப்பர் மைக்கு பக்காவாக இருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தபடியாக இந்த வயர்லெஸ் மைக்கை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இது முடிஞ்சது கோப்ரோ. இதுதான் எல்லா யூடியூபரும் வச்சுருப்பாங்க. இந்த மைக்கில் வந்து ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்மகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக சாண்டிஸ்க்கு நான் ஏற்கனவே, இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அந்த மூணு மைக்கையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த அடாப்டரை மாட்டி. ஸோ மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு காட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ இது அனுப்பியிருக்காங்க, கேமரா லைட்டு பார்ட்ஸ் எல்லாம். இது வந்து யாருமே செய்யக்கூடியாத ஒரு விஷயம். அதாவது இவ்வளோ பொருளையும் தந்துட்டு கடைசி அந்த அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க,
என்னுடைய பேரை எதுலையுமே பயன்படுத்த வேண்டாம். ஸோ இது வந்து இந்த பெருந்தன்மை வந்து யாருக்குமே வராது இந்த அளவு. மக்களே பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்த எல்லா பொருளும். ரொம்ப நன்றிண்ணே மக்களே. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு மொதல் வீடியோ இந்த கோப்ரோவில் போடக்கூடிய வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக தான் பண்ணணும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மனைவி எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.